தென்காசி மாவட்டம் கீழப்பாவூரில் செக்கு மூலம் தயாராகும் எண்ணெய்க்கு மவுசு அதிகரித்துள்ளது. செக்கில் ஆட்டி எண்ணெய் வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டுவதால் செக்கு எண்ணெய் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. கேடு விளைவிக்காத சமையல் எண்ணெய்களை பயன்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. இதனால் பாட்டில்களில் அடைக்கப்பட்டு கடைகளில் விற்கப்படும் எண்ணெய்களை விட செக்கில் அவ்வப்போது ஆட்டி விற்கப்படும் எண்ணெய்க்கு மவுசு அதிகரித்துள்ளது. இதனால் தென்காசி மாவட்டம் கீழப்பாவூரில் செக்கு எண்ணெய் உற்பத்தி அதிகரித்துள்ளது. பழைய காலத்திலிருந்து முன்னோர்கள் சொன்ன மாதிரியா நம்ம ஓப்பனாக பண்ண மாதிரியா தேங்காய் வாங்கி அதை காய வச்சு அதை ஆட்டி கொடுத்துட்ருக்கோம். வியாபாரமும் பார்க்குறோம். மற்ற தேங்காவோ எள்ளோ கடலையோ விளைய வச்சு கொண்டாடுறாங்க. அவங்ககிட்ட ஆட்டி அவங்களுக்கே கொடுத்துக்கிடுவோம். இது சாப்பிட சாப்பிட உண்மையில் உடம்புக்கு நல்லது தேங்காய் எண்ணெய் சாப்பிடுவது. தேங்காய் எண்ணெய் வந்து தலைக்கு தேய்க்க யூஸ் பண்ணிக்கலாம், சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம உடம்பு வலி கைகால் வலிக்கிற யூஸ் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய் அதே மாதிரி சுத்தமான கடலெண்ணெய் அப்பளம் பொறிச்சு போட்டாலும் ஒரு மட்டன் கறி எது சாப்பிட்டாலும் உடம்புல ஏதோ கொழுப்போ மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பழங்காலத்தில் மாடுகளை வைத்து செக்குகளை சுழல வைத்து எண்ணெய் தயாரித்து வந்த நிலையில் தற்போது மின் மோட்டார்கள் பயன்படுத்தப்படுகின்றன. நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் ஆகிய மூன்றுமே இங்கு பிரதானமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. பெரிய அளவில் மட்டுமின்றி குறைந்த அளவில் தேங்காய், நிலக்கடலை, எள் ஆகியவற்றை கொண்டு வந்து கொடுத்தாலும் எண்ணெயாக செக்கில் ஆட்டி தரப்படுகிறது. 40-50 வருஷ காலமாக அந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கோம், பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்பா காலத்தில் வந்து மர உலக்கையில் கல் செக்கில் வச்சு தயார் பண்ணிகிட்டு இருந்தாங்க, மாட்டு செக்கை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ நவீனத்துக்கு ஏற்ப மாட்டுக்கு பதிலாக மோட்டரை பிட்டப் பண்ணி நான் தயார் பண்ணிக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்கோம். முழுக்க முழுக்க நல்லெண்ணெய் தயார் பண்ணுதோம். இப்போ இருக்கிற நவீன காலத்துலேயுமே தரமாகவும் நயமாகவும் அவங்க ஆரோக்கியமாகவும் கொடுக்குற மாதிரி இவங்களே ஆட்டி நல்ல முறையில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் பியூராகவே நல்ல தரமாகவும் கொடுக்குறாங்க. இந்த சரௌண்டிங் எடுத்திங்கன்னா தேங்காய் அதிகமான உற்பத்திகள் உண்டு. இங்கே வந்து நல்ல முறையில் தேங்காய் அரைச்சி மக்களை இப்போ எல்லா கிராமத்துக்காரங்களுமே அவங்களுமே தேங்காய் அவங்களாவே சொந்த மரத்தில் உள்ள காயை கொண்டு வந்து கூலிக்கு அரைச்சி கூலி கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு போய் ஆரோக்கியமா சாப்பிட்டு நல்ல ஹெல்த்தியா இருக்கிறாங்க. நகர்ப்புறங்களை தொடர்ந்து கிராமப்புற மக்களும் செக்கு எண்ணெயை பயன்படுத்த ஆர்வம் காட்டுவதால் தென்காசி சுற்று வட்டாரத்தில் செக்கு எண்ணெய்க்கு விற்பனை அதிகரித்துள்ளது. மேலும் ஆர்டரின் பேரில் தமிழ்நாடு மட்டுமின்றி கேரள உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் எண்ணெய் அனுப்பி வைக்கப்படுகிறது. சன் நியூஸ் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து செய்தியாளர் தா தேவராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.